இஸ் த லாட் வெல்கம் டு ஜீசஸ் டியூஷன். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2 6th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டியர் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 2.2 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 408 அண்ட் 170 பை அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் தான், அதாவது நேச்சுரல் நம்பருடைய ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம். இப்போ இது வந்து 408 170 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்டரைசிங் மெத்தட்லேயே நம்ம இந்த சம் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 408 ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 408 இதை 2 டேபிளில் போடலாம். 20 2s are 14 வரும், 4 2s are 8. இப்போ இதையும் நம்ம 2 டேபிளில் போடலாம். 10 2s are 20, 2 2s are 4. இதை 5 2s are 10, 1 2 is 2. இதை 3rd டேபிளில் போடலாம். 1 × 3 3 வரும், பேலன்ஸ் 2 21 ஆகிடும். 7 3s are 21. இந்த 17 ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 17 ஒன் டைம் தான் வரும், ஆனால் 17 இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 170 நம்ம ப்ரைம் ஃபேக்டர் போடலாம். இந்த 170 பாருங்கள், 17 டேபிளில் 10 டைம் வரும், 10 17s are 170 எக்ஸாக்டாக வரும். அடுத்தது இது 2 டேபிளில் போடலாம். 5 2s are 10 வரும், இந்த 5 ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 408 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 × 2 × 2 × 3 × 17 கிடச்சிருக்கு இல்லையா. அடுத்தது 170 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 17 × 2 × 5 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம்க்கு இதில் ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் எதுவோ அதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பாருங்கள், காமனாக இருக்குது, ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிங்க. அடுத்தது 17 காமனாக இருக்குது, 17 எழுதிக்கிங்க. இப்போ எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மீத உள்ளதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 நம்ம காமன் ஃபேக்டரில் எடுத்துட்டோம், 17 நம்ம காமன் ஃபேக்டரில் எடுத்துட்டோம். ஸோ இது போக வேறு என்னென்ன இருக்கோ அதையும் எழுதிக்கணும். இப்போ இன்டூ 2 × 2 × 3 × 5. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 34 வரும். 2 × 2 = 4. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15 வரும். அப்போ 4 × 15 = 60 வரும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0 ரெண்டு 0 போட்டுக்கோங்க. இந்த 6 இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 × 4 = 24. 6 3s are 18. இதை 2 ஆட் பண்ணோம்னா 20 வரும். 0 4 0 2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 0 4 0 வரும். இதுதான் நமக்கு எல்சிஎம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, இதில் காமன் ஃபேக்டர் மட்டும்தான் இதில் எழுதணும். அப்போ 2 × 17 மட்டும்தான் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 34 வரும். இப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோதான் இந்த சம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.